ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த வருஷத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் அப்படின்னு ஒரு 9 படங்களில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன படங்கள் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல எந்த படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை அவர்களுடைய விடாமுயற்சி படம் தான். ஆமாங்க, நம்ம ஏகே அவர்களுடைய விடாமுயற்சி படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறதா அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ படம் என்ன அப்டேட்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு ஃபேன்ஸுக்கு இது வந்து ஒரு சிறந்த அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய 50வது படமான மகாராஜா படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் விஜய் சேதுபதி ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 21வது படம். இது வந்து நம்ம கமலஹாசன் அவருடைய ப்ரொடக்ஷனில் சூப்பராக ஒரு சமயம் வந்துட்டு ஒரு படம்னே சொல்லலாம். நம்ம சாய்பல்லி அவர்கள் தான் ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தையும் நெட்ஃப்ளிக்ஸ் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கமலஹாசன் அவர்களுடைய 2 இந்த படமும் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த படங்கள் எல்லாமே தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகுங்க, ஆனால் ஆனதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய கன்னிவெடி அப்படின்ற ஒரு படம். இது வந்து பூஜை போட்டு 6 மாதங்கள் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படமும் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம காஞ்சூரிங் கண்ணப்பன் தேட்டரில் ரிலீஸ் ஆகி சூப்பரான ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம விக்ரம் சாருடைய தங்கலான் படத்தையும் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் வந்து கொஞ்ச நாளாக தள்ளி போய் இப்போ எப்போ அப்படின்னு ரிலீஸ் டேட் நான் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நம்ம பார்த்துடலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய இன்னொரு படமான ரிவால்வர் ரீட்டா, இந்த படத்தையும் நெட்ஃப்ளிக்ஸ் தான் ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படங்கள் எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டே இருந்து விடைபெறுறது உங்கள் ஜெஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.